जब मैं आज प्रभु के वचन के सामने आपको लाने के लिए प्रभु के ओर ताक रहा था இன்றைக்காக நான் தேவ சமூகத்திலே உங்களுக்கு வசனத்தை கொண்டு வருவதற்காக காத்திருந்த போது और இப்ரானியோன் की पत्री उसका 11 अध्याय நிருபம் 11வது அதிகாரம் பத் பிரபுனே சாமனே லாயா அதனுடைய 31வது வசனத்தை தேவன் எங்கள் முன்பதாக கொண்டு வந்தார் இப்ரானியோ கி பத்ரி 11 அத்தியாய 31 பத் நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம் பச்சன் மே ஜானே கி பஹலே மை ஏக் ஔர் பாத் கோ பி மை ஆப்கே சாமனே ரக்னே கே லியே சாஹ்தா ஹூன் வசனத்துக்குள்ளே போவதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி விடட்டும் அமாரே பிஹார் கோ சோட் கே பாக்கி சப் ராஜ்யமே ये तापमान की गति बहुत आगे हैं நம்முடைய பீகாரை தாண்டி இன்னும் பிற மாநிலங்கள் இருக்கிறதே இந்த வெப்பம் அல்லது சூடு அதனுடைய டிகிரி மிக அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு மே ஒரிசா மே பெங்கால் மே ஔர் யஹா ராஜஸ்தான் மே ஔர் மகாராஷ்டிரா மே இத்தனி தாப்மான் ஹை ஔர் லோக் ஜோ ஹை நார்மல் சே பஹுத் ஜாதா பட் கயா ஹை அது தமிழ்நாடா இருக்கட்டும் அல்லது ஆந்திராவா இருக்கட்டும் அல்லது இன்னும் ஒரிசாவா இருக்கட்டும் இன்னும் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் அதை தாங்கக்கூடிய அந்த எல்லையை தாண்டி ஒரு வெப்பம் உண்டாயிருக்கிறது லேக்கின் யஹா தோலா சா நரம் ஹை ஆனால் இங்கும் கொஞ்சம் மிருதுவாக இருக்கிறது பிரபு கே நாம் கி ஸ்துதி பிரசன்சா ஹோவே தேவ நாமத்துக்கு மகிமை அப்னே கோ சம்பால் கே ரக்கியே பச்சோ கா சம்பால் கர்கே ரக்கியே உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பாய் வையுங்கள் பேட் கோ காலி நை ரக்கியேகா வயிற்றை ஒருபோது காலியாக வைக்க வேண்டாம் கூல் ட்ரிங்க்ஸ் கே ஜகா பர் ஆப் கம் சே கம் இஸ்கோ இஸ்தேமால் கரே கா சத்து யே வைரா கா இஸ்தேமால் கரே இது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சத்து பவுடர் இருக்கிறதே அதனுடைய தண்ணீரை குடியுங்கள் பிரபு ஆப்கே சாத் சகாயத கர்னே பா தேவன் உங்களோடு கூட உதவி செய்வாராக மை இஸ் வச்சன் கே ஓர் அப்னே தியான் ஆப்கே தியான் கோ ஆகர்ஷித் கர்தா ஹூ நான் இந்த வசனத்தை நோக்கி உங்களுடைய கவனத்தை இழுக்கிறேன் விஸ்வாசி சே ரஹா பேஷ்யா ஆக்யா ந மானே வாலோ கே சாத் நஷ்ட் நஹீ ஹுயி இஸ்லியே கி உஸ்னே பேதியோ கோ குஷல் சே ரக்கா தா விசுவாசத்தினாலே ராகா என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் இஸ் வச்சன் கே சாத் ஹம் தோடா சா டக்மகா ரஹே தே இந்த வசனத்தோடு கூட கொஞ்சம் நாம் தடுமாற்றம் அடைகிறது உண்டு ஹமாரே பச்சே குச் நய பச்சே ஹமாரே சாத் ஹை நம்மோடு கூட ஒரு சில புதிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஜோ ப்ராஜெக்ட் சே கேரியர் கே லியே சிக்கனே கே லியே ஆயே ஹை ப்ராஜெக்ட்ல இருந்து கேரியரை குறித்ததான காரியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் பகலே ம லடிக்கியோ கோ அபியாஸ் தேதே தே அபி லடிக்கோ கோ யஹாம் பர் இக்கட்டா கியே இதற்கு முன்பு பெண் பிள்ளைகளை அழைத்திருந்தோம் அதை குறித்து கவுன்சிலிங் கொடுத்தோம் இப்பொழுது பையன்கள் வந்திருக்கிறார்கள் உன்கோ பி மன் மே ரக்தே வே மை குச் பூமிகா கி பாத்தோங்க ஆப்கே சாமனே பேஷ் கருங்கா ஜோ ஆப் அச்சி தர சே ஜான்தே ஹே நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிற காரியங்களை நான் இந்த பிள்ளைகளை மனதில் வைத்து உங்களுக்கு விளக்க இருக்கிறேன் பிரபு கே நாம் கே ஸ்துதி மகிமா ஹோ தேவ நாமத்துக்கே மகிமை இஸ்ரேலி லோ 40 சால் தக் மர்பூமி மே யாத்ரா கர்கே परमेश्वर का वायदा किया हुआ भूमि के लिए इंतजार करने के जगह पर पहुंचे थे இஸ்ரவேல் ஜனமானது 40 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணி தேவனால் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த இடத்தை அடைய கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் उनके सामने दो प्रकार की बहुत भारी ருக்காவட் பாய் ஜாதி ஹே அவர்களுக்கு முன்பதாக ரெண்டு பயங்கரமான தடை உண்டாயிருந்தது ஏகன் யர்தன் उसको पार करना है ஒன்று யோர்தான் நதி அதை தாண்ட வேண்டும் பார் கர்த்தை வஹாம் பர் எரிகோ சகர்பனா களியே அதை தாண்டின உடனேயே அங்கே எரிகோ கோட்டை ஒன்று இருக்கிறது ஆப் சபோங்க சாயத் மாலும் ஹே எஹி எரிகோ கா சகர்பனா பஹுத் சௌளி தி ஔர் 6 கோளா एक साथ चल सकता था நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த எரிகோ வதிலரத் மதிலுடைய அந்த அகலமா இருக்கிறதே அது அந்த 6 குதிரைகள் போட்டப்பட்ட அந்த ரதம் இருக்கிறதே அவைகள் ஒன்று போல சொல்லக்கூடிய அளவுக்கு 6 ரதங்கள் போகக்கூடிய அளவுக்கு இருந்தது அந்த எரிகோ பட்டணமானது இப்படிப்பட்ட பெரிய அகலமான மதிலினால சூழப்பட்டிருந்தது பரமேஸ்வரிக்கு தரிக்கா ஏக் அஜீப் அதை தாண்டி செல்லக்கூடிய தேவனுடைய வழிமுறை மிகவும் வித்தியாசமானது பிரபுக்கு நாம் கே ஸ்துதி மகிமை ஹோவே தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக कई बार इजरायलियों ने अपने लिए परमेश्वर ने जो कुछ किया था उसको भूल बैठे थे अनेक मरे देवनाय कर्तर தங்களுக்கு செய்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனம் மறந்திருந்தது बीते दिनों में परमेश्वर के लिए उनको जितना काम करके दिखाया उसको इजरायली लोग भूल जाते थे கடந்த நாட்களிலே தேவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் மறந்திருந்தது लेकिन उन बातों को ये शहर के लोग सुन के
பகுத் பயபித் ஹோகேதே. ஆனால் அந்த காரியங்களை இவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். பிரபுக்கு நாம் கிறிஸ்துதி மைமாகோவே, தேவ நாமத்துக்கு மைமை உண்டாவதாக. ஹம் பி கை பார் அப்னே கியேவே பலாய் கோ பரமேஸ்வர் கே கியேவே பலாய் கோ பூல் ஜாதே ஹே. நாமும் கூட தேவனால் செய்யப்பட்ட நன்மைகளை நாம் மறந்து போயிருக்கலாம். படே படே காம் கோ பரமேஸ்வர் நம்ம பீச் மே கியா, பெரிய பெரிய காரியங்களை தேவன் நம்ம மத்தியிலே செய்திருக்கிறார். உஸ்கோ பூல் பாதே பூல் ஜாதே ஹே, அவைகளை மறந்து போயிருப்போம். பரந்து இன் பாதே அன்ய லோகோ கே பர் கியா பிரபாவ் டால் சக்தா கர்கே ஹம் எரிஹோ சஹர்வாசியோன் கி பாத்தோம் சே சமஸ்தே ஹே. ஆனால் இந்த காரியங்கள் இந்த நன்மைகள் இருக்கிறதே அந்த எரிஹோ உள்ள இருக்கிற மக்களுக்குள்ள என்ன காரியத்தை உண்டு பண்ணிருக்கிறது என்று பார்க்க முடியும். வஹாங் பீத்தர் கே ரஹனே வாலோ கா ஹாலத் கியா ஹே, அங்கே எரிகோ பட்டணத்துக்கு உள்ள இருக்கிறோட நிலைமை என்ன. யோசு கா தூஸ்ரா அத்யாய், யோசுவாவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆர் நவாம் பத் சே லேகர் கியாரவாம் பத் தக் ஹம் ஹம் படேங்கே. ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யோசுஸ் கா தூஸ்ரா அத்யாய், யோசுவா அதனுடைய இரண்டாவது அதிகாரம் நவாம் பசலேக்கர் கியாரவாம் பத்தக் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும். யே தோ புருஷ் வஹாம் பர் பேஜே கயே யேகுசு கே துவாரா, யோசுவாவின் மூலமாக ரெண்டு பேர் அனுப்பப்பட்டிருந்தார்கள். அவ்வே வஹாம் பர் ஜாசூசி கர்னே கே லியே பேஜே கயே தே, அவர்கள் வேவு பார்ப்பதற்காக போயிருந்தார்கள். உஸ் தேஸ் கி ஹாலத் அவ் வஹாம் கி பாத்தோம் கோ சம்பூர்ண் தவர் சே ஸ்பை கே ரூப் மே இன்கோ பேஜா தா. முழுவதும் அறிந்து விட்டு கொண்டு வரும்படியாக அவர்கள் போய் வேசியாக இருந்த அந்த ராகாபுடைய வீட்டிலே தங்கி இருந்தார்கள். ஒரு இரவிலே புராண தினமே ஹோட்டல் வகைரா நைத்தா லோக் இசி பிரகார் கி ஜகாமே டேரா லேனே கே டேரா கே லியே டஹர்னே கே லியே ஜாதே தே. பழைய காலங்களிலே ஹோட்டல் வசதிகள் கிடையாது, போயிருக்கிற ஜனமானது இப்படித்தான் வீடுகளிலே தங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. வே அஃபிஷியலி அக்செப்டட் ஓ கிரஹன் கியேவே வேசியாயந்தி, அவர் இந்த வேசியா இருக்கிறார்களே அவர் இந்த வேசிகள் அபிஷியலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேசிகளாய் இருந்தார்கள். அவர் இஸ்லியே வோ உஸ் திவார் பரே படி ஹே அப்னே கர் கோ ரக்கி ஹே, ஆகினாலே அந்த மதிலுக்கு பக்கத்திலேயே அவள் தன்னுடைய வீட்டை அமைத்திருந்தாள். ஏபே தோனோ ஆத்மி வஹாம் பர் பௌஞ்சே, இந்த ரெண்டு வேவுக்காரரும் அங்கே போன போது வஹாம் உன்கா உஸ் உஸ் எரிஹோ கே ஹாலத் பூரி தவர் சே பிரகட் கர்த்திய ராஹாப், அந்த ராஹாப் என்பவள் எரிகோவினுடைய முழு நிலைமையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாள். கியா கர்த்தி ஹே, சொல்லுகிறது என்ன அவள். மை படுறா அவன் தூசரா அத்தியாய கே நவாம் பஸ்ஸே, நான் வாசிக்கிறேன் இரண்டாவது அதிகாரத்தினுடைய ஒன்பதாவது வசனத்திலிருந்து. புருஷோ சே கஹனே லகி முஜே தோ நிச்சய ஹே கி யஹோவானே தும் லோகோ கோ யே தேஸ் தே தியா ஹே ஆ துமாரா பாய் ஹம் லோகோ கே மன் மே சமாயா ஹே ஆர் இஸ் தேஸ் கே சப் விஸ்வாஸ் நிவாசி துமாரே காரண் கபரா ரஹே ஹே. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். கபி கபியம் பாகர் கே ருக்காவட்டம் கோயி கேவல் தேக் பார்த்தே, அநேக முறை நாம் வெளியிலே இருக்கிற தடைகளை மாத்திரம் தான் பார்க்க முடிகிறது. லேக்கின் பீத்தர் கி பரமேஸ்வர் கி கிரியா கோ ஹம் தேக்கினை பார்த்தே, ஆனால் உள்ளே நடக்கிற தேவ கிரியை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். இன் தோனோ புருஷோம் கோ ஏக் ஆச்சரிய லகா ஹமாரே பவுன்ச்னே கே பகலே உன்கே தில் மே இஸ் பிரகார் கா காம் பரமேஸ்வர் நே கியா ஹே. இந்த ரெண்டு பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது என்ன, நாம் இங்கே வந்து சேர்வதற்கு முன்பதாகவே தேவநாய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பலத்த கிரியை இந்த ஜனங்கள் மத்தியிலே செய்து விட்டார் என்று. கிஸ் கிஸ் பிரகார் கி பாத்தோம் கே சல்தே வே இஸ் பிரகார் கி தசா மே ஆப் பவுஞ்சே, எந்த என்ன காரியத்தின் நிமித்தமாக இவர்கள் இந்த நிலைமைக்கு வந்திருந்தார்கள். அவ் வஹாம் தஸ்வம் பத் மே தேக்தே ஹே, அதனுடைய காரியங்களை பத்தாவது வசனத்திலே பார்க்கிறோம். தும் லோ ஜப் மிஸ்ர சே நிக்லே தே உசி சமய் துமாரே சாமனே லால் சமுத்திர கா ஜல் சுக்கா தியா பரமேஸ்வர் நே. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். 40 சால் கே பகலே ஜோ பாத்தே ஹுயி ஹே, 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம்.
உன் பாத்தை யஹாம் பகலை பவுஞ்சாவாக. அந்த காரியம் இங்கே இந்த தேசத்துக்குள்ளே முதலாவதே வந்து விட்டது. 40 சால் கே பாலே பரமேஸ்வர் நே கியா, 40 ஆண்டுகளுக்கு முன்பு தேவர் செய்திருந்தார். அவர் இஸ்ரேல் கே ஜுண்ட் மே கேவல் தோ ஜன் பச்சே மே பாக்கி சப் கி மிருத்தி ஹோ கயி. இப்பொழுது இஸ்ரேல் கூட்டத்தில் ரெண்டு பேர் தவிர எல்லாரும் மரித்து போயிருக்கிறார்கள். ஜின் பாத்தோங்க லோகோ நே தேகா லால் சமுத்திர கே தோ டுக்லா ஹுவே உன்கே பாப் லோக் தேகதே அவர் ஏலோ நை தேகே தே. அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிரிந்த காரியம் இருக்கிறதே இவர்களுடைய பெற்றோர்கள் தான் கண்டார்கள். இப்போது இருக்கிற அந்த ஜெனரேஷன் பார்க்கவில்லை. யஹோஷுவா ஒரு காலேப் கேவல் தோ ஜன் உஸ்கோ தேகே தே. யோசுவாவும் காலேபியுமாக ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த அதிசயத்தை கண்டிருந்தார்கள். ஜவான் பச்சியோன் ஜவான் பச்சே மை ஆப் லோ சிக்கானே கலே சாதாம். வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரர்களே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஹமாரே பூர்வஜோ கே சாத் பரமேஸ்வர் நே ஜோ கிரியா கியா சாயத் ஆப்னே தேகா நஹீ லேகின் ஆப்கோ சுனாயா கயா ஹோகா. நம்முடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த அதிசயங்கள் காரியங்கள் நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஜான் சுசுனியேகா, நன்றாய் கவனியுங்கள். ஜப் அன்னிய ஜாதி லோ ஜின்னோனே சோச்சா கி ஹம் சுரட்சித் ஹை வே இஸ்கோ சுன் கே கபராதே ரஹே 40 சால் தக் கபராதே ரஹே. புறஜாதியாய் இருக்கிற ஜனம், தேவனை அறியாத ஜனம், இந்த ஜனம் அந்த அதிசயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ளதை கேள்விப்பட்டு திகில் பிடித்திருந்தது. கபி கபி பாஹர் கி பாத்தோங்க தேக்க கபராதே ஹே. நாம் சில நேரங்களிலே வெளியில் நடக்கிற காரியங்களை கண்டு திகில் அடைகிறோம். ஹமாரே லோகோங்க கே சாத் பரமேஸ்வர் நே ஜோ கியா உஸ்கோ ஹம் பூல் ஜாதே ஹே. நம்முடைய ஜனங்களோடு கூட தேவன் செய்த நன்மைகளை மறந்து போயிருப்போம். அவர் இஸ்லவே கபரா கே தக்கே ஹுவே தே. ஆகையினால் அவர்கள் கலங்கி போய் சோர்ந்திருந்தார்கள். பிரபு கே நாம் கே ஸ்துதி மகிமா ஹோவே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11வது பத்மே ஓயே கவுதி ஹே. 11வது வசனத்திலே அவள் சொல்லுகிறாள், அவர் ஏ சுன்தை ஹமாரா மன் பிகல் கயா. கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. பிரபு கே நாம் கே ஸ்துதி மகிமா ஹோவே. தேவ நாமத்துக்கு மகிமை. வஹா எரிஹோ கே நகர் கே ரஹனே வாலோ கா ஹாலத் கியா ஹை கர்கே ஹம் யஹான் தேக்தே ஹே. எரிஹோ உடைய பக்க இருக்கிறவருடைய நிலைமையை இங்கே நாம் பார்க்கிறோம். பரந்து உன்கே பிரதிக்ரியா கியா ரஹா. ஆனால் அவர்களுடைய பிரதிக்ரியை என்னவா இருந்தது? வே ஆக்யா மா இன் பாப்போங் கோ கிரகன் கர்கே பரமேஸ்வர் கே பைச்சானே கே லியே கோஷிஷ் நை கியே தே. அவர்கள் திகிலடைந்திருந்தார்கள், அதிசயங்களை கண்ண கேள்விப்பட்டிருந்தார்கள், ஆனால் ஆண்டவருடைய கிரியை விசுவாசித்து அவர்கள் மேல நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு வேசி அவள் மாத்திரம் அந்த காரியங்கள் மேலே மனது செலுத்தினாள். துரம் ஏ சமஜ் மே உஸ்கே சமஜ் மே சலே ஆதா ஹே. இது நிமித்தமாக அவளுக்கு புரிய வந்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? तुम्हारा परमेश्वर यहोवा ऊपर के आकाश का और नीचे के पृथ्वी का परमेश्वर है. உங்களுடைய தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆப் தோனா தேகியேகா, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். एक बहुत बड़ी झुंड और मेजॉरिटी जो है परमेश्वर की क्रियाओं के बारे में सुना है परंतु परमेश्वर को उसके पीछे नहीं देख पाए. இங்க ஒரு பெரிய கூட்டம் தேவனுடைய கிரியை குறித்து கேள்விப்பட்டு விட்டார்கள், ஆனால் அதற்கு பின்னால் அந்த பெரிய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவரை சொல்லவில்லை. लेकिन एक वेश्या जब परमेश्वर की हाथ को इसके पीछे देखी थी. ஆனால் அதற்கு பின்பதாக தேவகரம் இருக்கிறதை ஒரே ஒரு வேசி கண்டாள். ये ராகாப் समझ गई. அந்த ராகா புரிந்து கொண்டிருந்தாள். उसका मन में एक व्याकुलता. அவளுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம். जब वे आएंगे அவர்கள் வருவார்கள். हमारे लोग तो सामना करेंगे क्योंकि वे कठोर हो चुके हैं. இவர்கள் எல்லாரும் கடினப்பட்டு விட்டார்கள். இவர்களை வந்து அவர்கள் மேற்கொள்வார்கள். ये सुरक्षा के लिए अपने प्रबंध अपने मन से कर रहे हैं. இவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக தாங்களாகவே திட்டம் போடுகிறார்கள். इसके बीच में परमेश्वर का देखने के जगह पर अपने दल ताकत के ऊपर भरोसा रखे हैं. அதுல காணப்படுகிற தேவனை பார்ப்பதை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த பலத்தை நம்புகிறார்கள். இஸ்லியவே பிரபுக்கே பாஸ் ஆனே கேலே உன்கே பாஸ் சம்போனா நையே. ஆகையினாலே அவர்கள் அந்த தேவனண்டையில வருவதற்கு எந்த வாய்ப்புமே அங்க இல்லை. இஸ்கா காரண் கியா ஹே? அவருடைய காரணம் என்ன? எபிசியோன் கி பத்ரி எபேசியர்களின் நிருபத்தில் உஸ்கா தூஸ்ரா அத்தியாய் இரண்டாவது அதிகாரம் வஹாம் பர் பவுலுஸ் இஸ்கே பாரே மே அச்சா சே ஏக பாத் கோ ஹமே சாம்னே லாதா ஹே. அதிலே பவுல் இதை குறித்ததான ஒரு காரியத்தை நமக்கு நன்றாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தூஸ்ரா பஸ் சே தேகேங்கே இரண்டாவது வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஆர் எபிசியோன் கி பத்ரி உஸ்கா தூஸ்ரா அத்தியாய் கா தூஸ்ரே பத் எபேசியர்களின் நிருபம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம்
இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார், ஜின்மே தும் பகலே இஸ் சன்சார் கே ரீதி பர் அவர் ஆகாஷ் கே அதிகார் கே ஹாகிம் அர்த்தாத் உஸ் ஆத்மா கே அனுசார் சல்தே தே. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அது இப்பொழுது கீழ்ப்படியா இப்பொழுது அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. எரிகோக்கே சஹர்க்கே அன்ய லோகோக்கே ஹாலத் கியா ஹை. எரிகோவுடைய உள்ளே இருக்கிற ஜனங்கள் பிற ஜனங்களுடைய நிலைமை என்ன? அவனுடைய கைக்குள் அடங்கி இருக்கிறவர்கள் முன்னால பார்க்க முடியாமல் இருப்பார்கள். அவளுடைய பெயரை சொல்லுகிறாள், அவள் கீழ்ப்படுகிறவளாயிருந்தாள். பெரிய கூட்டத்தார்கள் ஒருவள் அதிலே கீழ்ப்படுகிறவர்கள். நான் உங்களிடத்துல சொன்னேன், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்தேன். காரணம் என்ன? கிசிக்கோ எரிகோ கே ராஜா கே பாஸ் பேஜா நஹீ தா கி உன்கே சாத் சாந்தி கே சாத் பர்தாவ் கரே. யோசுவா யாரையும் அந்த எரிகோவுடைய ராஜாவினிடத்தில் அனுப்பவில்லை ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வதற்காக. உன்கே சாம்னே குச் லோகோன் கோ பேஜா பி நஹீ தா, அவர்களுக்கு முன்பதாக சிலரை அனுப்பவும் இல்லை. ஃபிர் இப்ரானி லேக்கே உன்கோ ஆக்யா ந மானே வாலா கர்கே கைசா காத்தா ஹை. ஆனால் எபிரேயர் கோ ஆக்யோன் கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லி எப்படி அங்கே அழைக்கிறான்? எங்கு உன்கே கபரே நஹீ மிலா ஹை, ஏனென்றால் அவனுக்கு செய்தியே இங்கே வரவில்லையே. பிரபு கே நாம் கே ஸ்துதி பிரசன்சா ஹோவே, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. वे उस आदिन के लिए अपने को सौंपने के चलते உன்கே ஆங்கே பந்த் படி, அவர்கள் அந்த ஆதிக்கத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக அவருடைய கண்கள் குருடா இருந்தது. பை பஹன் சகோதர சகோதரியே பச்சே பல்லவிலே, ஜப் ஹம் ஆக்யாக்காரி ஹோ நா ஹோனே கே லியே மன் மே டான் லேதே, நாம் கீழ்ப்படியாமல் இருக்க மனதிலே நிர்ணயித்து விட்டோம் என்றால், சத்ரு ஹமாரே ஆங்கோ கோ பந்த் கர் தேதா, சத்ரு நம்முடைய கண்களையே குருடாக்கி போடுகிறார். ஜப் அபனே ஜீவன் மே டான் லேதே இன்கி பாத் க்யா மானே, தன்னுடைய வாழ்க்கையில நியமித்திருக்கிறவர்கள் இவன் பேச்ச நான் எங்க கேட்கவது, இஸ்கி பாத் உங்க கியூ மானேங்க, இவருடைய பேச்ச நான் ஏன் கேட்க வேணும், உங்க ஜரூரத் நீ ஹை, எனக்கு அவசியம் இல்ல. ஜப் ஆப் அப்னே கோ ஆக்யா நம் மானே வாலோன் கே ஹா ஜகா பர் சலே ஆதா ஹை, நீங்கள் இப்படி கீழ்ப்படியாதவருடைய அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்களே வந்து விட்டீர்கள் சொன்னால், இஸ்கி கே கப்ஜே மே சலே ஆதே ஹை, அது அவருடைய ஆதிக்கத்தில் வந்து விட்டீர்கள் சொன்னால், ஆப்கா மன் ஆப்கா தில் ஆர் ஆப்கா திமாக் பந்த் ஹோ ஜாதா, உங்களுடைய மனது உங்களுடைய இருதயம் உங்களுடைய அறிவு எல்லாமே அடைத்து போடப்படும். ஆப்கோ மை மத்தலானிகளை சாத்தா ஹூ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இசி பாத் கோயி பத்ரஸ் பி கஹதா ஹை, இதே காரியத்தை தான் பேதுருவும் சொல்லுகிறார், தே மேரே சாத் கோலியேகா, என்னோடு கூட திரவுங்கள். பகலா பத்ரஸ் ஒன்று பேதுரு அவர் உஸ்கா தி தீஸ்ரா அத்தியாயம் மூன்றாவது அதிகாரம் 20வது பாத 20வது வசனம். பகலா பத்ரஸ் தீஸ்ரா அத்தியாயம் 20வது பாத 1 பேதுரு மூன்றாவது அதிகாரம் 20வது வசனம். பத்ரஸ் கிஸ் பாத் கோ ஜிகர் கர்தா ஹை, இங்க பேதுரு இந்த காரியத்தை அவன் அறிக்கை வெளிக்கு வெளிக்கு சொல்கிறான். நூ கே சமய கி பாப்போ கே சாத் மிலாதா ஹை, அவன் நோவோவின் காலத்தில் நடந்த காரியத்தோடு ஒப்பிடுகிறான். நூ ஜப் ஜஹாஜ் பனா ரஹா தா, நோவா பேளையை கட்டி கொண்டிருந்த வேளையிலே, லோகோ நா கபி பாரிஸ் கோ தேகா ஹி நஹி தா, ஜனங்கள் அதற்கு முன்பு மலையை கண்டதே இல்லை. லேக்கின் நூ ஸே பர்மேஷர் நே கஹா தா, ஆனா நோவா அவரிடத்தில் கர்த்தர் சொன்னார், ஏக் பாரி பாரிஷ் கோ பேஜனே ஜா ரஹா ஹூ, ஒரு பெரிய மலையை நான் அனுப்ப போகிறேன். லோகோ நே உஸ்கோ டட்டா உடாயா லேக்கின் உஸ்கே ஹாத் சாத் காம் கியா,
ஜனங்கள் அவனோடு கூட வேலை செய்து வந்தார்கள், ஆனால் கேலி கிண்டல் பண்ணினார்கள். கபி கபி ஹம் அப்னே காம் இஸ்கே சாத் கர் சக்தே. நாம் சில நேரங்களில் நம்முடைய வேலையை விட்டு விலகாமல் அவர்களோடு வேலை செய்வோம். பாத்தோம் கோ ஆகே தேக்கே பினா ஹம் காம் மே லக் சக்தே. பின்னால என்ன நடக்க போகுது என்பதை அறியாமலேயே வேலையில கையை வைத்திருப்போம். உன் லோகோங்க பாரே மே பத்ரஸ் கியா லிக்தா ஹை, அவர்களை குறித்து பேது என்ன எழுதுகிறான், ஜின்னோனே உஸ் பீத்தே சமய மே ஆக்யா நா மானி, கீழ்படியாம போனவர்கள் போனவைகள் என்று சொல்லி எழுதுகிறான். அவாஜாயா, சத்தம் வந்தது அங்கே, சிந்தி காய்ப்பட அடையாளம் காணப்பட்டது. பரந்து தில் கோ சத்ருக்கே ஹாத் மே சம்பூர்ண தவச சோம்பனைக்கே சல்தே. ஆனால் அந்த கீழ்ப்படியாமைக்கு தங்களை தானே சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக காணக்கூடாமல் போயிற்று. நாம் சத்ருவுக்காக எண்ணங்களுக்காக காரியங்களுக்காக உள்ளத்தையும் இருதயத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிற வேளையிலே சத்ருமே சரீரிக் தசாமே தக்கேல் தேதா, சத்ரு நம்மை மாமிசத்துக்கு எடுத்தவர்களாக நம்மை மாற்றுகிறான். இஸ்லியே பவுல் பவுலஸ் ஃபிர்ஸ்ட் கர்த்தாம் ரோமியோமே, ஆகையினாலே பவுல் ரோமருக்கு எழுதும் போது இப்படியா சொல்கிறார், ரோமியோ ஆட்வா அத்தியாய் ரோமர் எட்டாவது அதிகாரத்திலே பான் சலேக்கர் ஆட் பத்தகர் தேக்கிகா, ஐந்தாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை பார்த்தால் வஹாம் பர் சாஃப் லிக்தா ஹை, அங்கே தெளிவாக எழுதுகிறார், மை படுறா ஆப்கே லியே, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கியோங்கி சரீரிக் வியக்தி शरीर की बातों पर मन लगाते हैं, परंतु आध्यात्मिक आत्मा की बातों पर मन नहीं लगा पाते हैं. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். யஹசா பவுலஸ் லிக்தா ஹை, தெளிவாய் பவுலிங்க எழுதுகிறார், शरीर की बातों पर मन लगाते हैं, மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். டெம்பரரி பாத்தம் பர் ஹீவே ஹல் டூண்டே ஹே, டெம்பரரியாய் காணப்படுகிற காரியங்களிலேயே விடையை தேடுகிறார்கள். டெம்பரரி பாத்தம் பர் ஹீ ஜாவா மன் லகாதே ஹே, நிரந்தரம் அல்லாத காரியங்களிலேயே மனதை செலுத்துகிறார்கள். அப்னே வாத்தாவரன் கி பாத்தம் மே பி ஜாவா மன் லகாதே ஹே, தன்னுடைய சூழ்நிலையை கடுத்த காரியங்களிலே மாத்திரம் மனது அடிக்கிறது. பரமேஸ்வர் கி வாணி கோ சுன்னே கே லியே பில்குல் இன்கார் கர்தே ஹே, தேவ சத்தத்தை கேட்க அவர்கள் மறுத்து போகிறார்கள். ஆட்வா பத்மே இஸ்லிய லிக்தா ஹை, எட்டாவது வசனத்தில் எழுதுவதனுடைய காரணத்தை பாருங்கள், ஆர் ஜோ சரீரிக் தசா மே ஹை வே பரமேஸ்வர் கா பிரசன்ன நை கர் சக்தே ஹை, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பிரபு கே நாம் கி ஸ்துதி மகிமா ஹோவே, தேவ நாமத்துக்கு மகிமை. இசி பாத் கோ வியாக்கரன் கோ சாத்வாம் பத்மே படுத்தே ஹை, இதனுடைய கொஞ்சம் வியாக்கரணத்தை நாம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம். வியவஸ்தா கே ஆதீன் ஜோ ஹை, இஸ்கா மத்லப் சரீரிக் சரீர் பர் மன் லகானயா தோ பரமேஸ்வர் சே பய் ரக்னா ஹை, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பிரபு கே நாம் கே ஸ்துதி மகிமா ஹோவே, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தமிழ் பைபிள் மே உஸ்கே சாத்வாம் பத் மே ஏக் அவர் பாத் ஜோடா கயா, தமிழ் வேதாகமத்தில் ஏழாவது வசனத்தில் இன்னொரு காரியம் இணைக்கப்பட்டிருக்கிறது, ஆவ் வே நே தோ ஆக்யா மான்தே ஹே யா மான் சக்தே ஹே, அவர்கள் கீழ்ப்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. கியோன் லோகோங் கே அந்தர் சுசமச்சார் சுன்னே கே பாத் பி பரமேஸ்வர் படே படே காம் கர்னே கே பாத் பி சுசமச்சார் கே லியே ஆக்யா நை ஹோ பாத்தே ஹே, ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை ஜனங்கள் கேள்விப்பட்ட பின்பும் அந்த சுவிசேஷத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறார்கள். காரணம் கே ஹே, காரணம் என்ன, சரீரிக் தசா சே நிக்கல்னே கே லியே அப்பனைக்கு சோம்தே நஹி, மாம்சத்துக்குரிய நிலைமையிலிருந்து வெளிவர தங்களை ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. இஸ்லிய பைபிள் தோ பிரகார் கே லோகோ கே மரே சாம்னே கர்து லாத்தி ஹை, ஆகையால வேதம் ரெண்டு வித கூட்டத்தாரை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறது, ஏக் ஆக்யா மன்னே வாலா ஏக் ஆக்யா நா மன்னே வாலா, ஒரு கூட்டத்தார் கீழ்ப்படிகிறவர்கள் இன்னொரு கூட்டத்தார் கீழ்ப்படியாதவர்கள். பியாரோ ஹமே கிஸ் ஜுண்ட் மே பரமேஸ்வர் ஆஜ் லே சக்தா ஹை, பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களையும் என்னையும் எந்த கூட்டத்தை தேவன் எடுத்துக் கொள்ள முடியும், ஹமே பரமேஸ்வர் கிஸ் ஜுண்ட் மே லே சக்தா ஹை, தேவன் நம்மை எந்த கூட்டத்திலே வைக்க முடியும், ஜரூர் ராஹா வேசியா ஹோனே கே பாவஜூத், ராகா வேசியா இருந்தாலும் கூட உஸ் பாத்தோங்க உன் பாத்தோங்க ஜ சுனிதி, அந்த காரியத்தை அவள் கேள்விப்பட்ட போது உஸ் சமய ஜப் லால் சமுத்திர கி பாத் ஹுயி
வந்தது குறித்து பார்க்க வந்த பொழுது இவள் சொன்ன காரியம் தேவன் இதை நிறைவேற்றுகிற வேளையிலே என்னையும் குடும்பத்தாரையும் என்னுடைய பிள்ளைகளையும் சந்ததியையும் கொஞ்சம் நினைவு கூறுங்கள் என்று சொன்னாள். ஆக்யாகாரி रहने वालों के जीवन में अन्य लोगों के ऊपर भी जो निकट संबंधी है उनको भी बचाने के लिए विचार अपने आप चले आता है. இந்த கீழ்ப்படிகிறவர்கள் இருக்கிறார்களே, கீழ்ப்படிவதற்கு ஒப்புக்கொடுத்தவர்கள் அவருடைய எண்ணம் இன்னும் பிறரும் காக்கப்பட வேண்டும், வருகிற எல்லாரும் காக்கப்பட வேண்டும் என்ற உயரிய எண்ணம் இருக்கும். ஆக்யா நாம் மாண்ணே वाले கட்டோர் करते हैं, கீழ்ப்படியாதவர்கள் கடினப்பட்டு போகிறார்கள். और नू का जहाज को बना रहे थे लेकिन उनके अंदर कोई विश्वास नहीं रहा. நோவாவின் பேழையை எல்லாரும் கட்டினார், அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிற்று. வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கூட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். பைபிள் சாஃபா பதிலாத்தி சார் லோகம் கமை ஆப்கே சாமனே லாவுங்கா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான்கு பேரை உங்கள் முன்பதாக நான் இப்பொழுது காண்பிப்பேன். பகலே சுசமச்சார் கே லிய ஆக்யாகாரி நை ரஹனே வாலே. முதலாவது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். மேரே சாத் கோலியேகா, என்னோடு கூட திரவுங்கள். பகலா பத்ரஸ், ஒன்று பேதுரு, உஸ்கா சார் அத்தியாய், சார் அத்தியாய், சார் அத்தியாய் சத்ராம் பத்க தேக்கிங்க, நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்கள். பகலா பத்ரஸ் சார் அத்தியாய் சத்ராம் பத், ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பதினேழு. கியோங்கி வோ சமய் ஆ பவுன்சா ஹை கி பஹலே பரமேஸ்வர் கே லோகோ கோ நியாய கியா ஜாய் ஔர் ஜப் கி நியாய கா ஆரம் ஹம்மீ சே ஹோதா ஹை தோ உன்கா க்யா அந்த ஹோகா ஜோ பரமேஸ்வர் கே சுசமாச்சார் கோ நை மான்தே. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும்? பதினெட்டாம் வசனத்தை பார்க்கலாம். யதி தர்மி வியக்தி ஹி கடினாய் சே உத்தார் பாயேகா தோ பக்திஹீன் அர் பாபி கா க்யா டிக்கானா. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார்? பிரபுவின் நாமத்திற்கு ஸ்துதி மகிமை ஹோவே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அமார ஜுண்ட் மே பீ ஹோ, நம்முடைய கூட்டத்துக்குள்ளேயே இருக்கட்டும். அகர் அபி தக் ஆப் சுசமாச்சார் கே லிய அப்னே கோ பூரி தவர் சே சோம்பே நஹீ ஹை. ஒருவேளை நீங்கள் சுவிசேஷத்திற்கு இதுவரைக்கும் முழுவதும் ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் ஆப் துரந்த் பூச்சேங்கே சுசமாச்சார் க்யா ஹை. நீங்கள் உடனே கேட்கலாம், சுவிசேஷம் என்றால் என்ன? பரமேஸ்வர் மனுஷ் பன் கே மேரே லிய தேவனாய கர்த்தர் மனித அவதாரம் எடுத்து எனக்காக வந்தார். என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். தீசரா தின் ஜீ உட்டார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். மேரே லிய ஃபிர் ஆனே வாலா ஹை, எனக்காக மீண்டும் வருவார். இன் பாத்தோம் பர் ஜப் ஆப் மன் லகா கே விஸ்வாஸ் கர்னே லக்தே ஹை. இந்த காரியத்தின் மேலே மனதை செலுத்தி நீங்கள் விசுவாசிக்கும் போது பூரி தவர் சே சுசமாச்சார் கி சச்சாய் கே லிய அப்னே கோ சோம்தே ஹை. நீங்கள் சுவிசேஷத்திற்காக முழுவதும் ஆயுவங்களை ஒப்புக் கொடுக்கிற வேளை, லேக்கின் ஆப் ஏக் மினிட் யஹாம் பர் ஏக் சோச்சியேகா, ஆனால் இங்கே ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரமேஸ்வர் துரந்த் நியாய கீ பாத்தோம் கபி ஹமே சாம்னே லாதா ஹை. தேவனாய கர்த்தர் உடனடியாக நியாய தீர்ப்பின் காரியங்களை நமக்கு முன்பதாக கொண்டு வருகிறார். இஸ்லியே தூஸ்ரா தெசலோனிக்கே பஹலா அத்தியாயக்கே, ஆகையால ரெண்டு தெசலோனிக்கேர் முதலாம் அதிகாரத்திலே ஆட்வாம் பசலே சாத்வாம் பசலே கர் படியேகா, நீங்கள் ஏழாம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆப்கு வஹாய் ஏக் பாத் திகாய் படுத்தி ஹை, அங்கே ஒரு காரியம் உங்களுக்கு தெரிய வரும். சாத்வாம் பத் மே ஹிந்தி மே தோலா ஆகே பீச்சே ஹை, தமிழ் மே ஜோ கிலே பாத்தே ஹோ ஹமாரே சாத் சைன் தே உஸ் சமய் ஜப்கி பிரபு யேசு அப்னே சாமர்த்தி தூதோ கே சாத் ததக்தி ஹுயி ஆக் மே ஸ்வர்க் சே பிரகட் ஹோகா. அட்வாம் பத் ஜோ பரமேஸ்வர் கோ நை பைச்சான்தே
ہمارے پربھو یسو مسیح کے سوسمچار کو نہیں مانتے ان سے پلٹا لے گا. தமிழில் 7:8 நான் வாசிக்கிறேன். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். பாய் மகன் ஹம் நஹீ ஜான்தே கோன் ஹமாரே லோகோ மே சே விஸ்வாஸ் கர்னே வாலா ஹை. சகோதர சகோதரிகள் நமக்கு தெரியாது யார் நம்மிலே விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லி. லேக்கின் பாத்தோம் கோ தேக்னே கே பாத் பி அப்னே மன் கோ கட்டோர் கே வே லோகோ கே லியே ஹம் ஜிம்மதார் ஹை. ஆனால் காரியங்களை அறிந்த பின்பும் மரதே கடினப்படுத்தி இருக்கிறார்களே அவர்களுக்கு நாம் பொறுப்பாளிகள். சுசமாச்சார கே லியே அப்னே கோ சோம்பே நஹீ உன்கே லியே ஹம் ஜிம்மதார் ஹை. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நாம் பொறுப்பாளிகள். பிரபு கே நாம் கே ஸ்துதி பிரசன்சா ஹோவே. தேவ நாமத்துக்கே மகிமை. மைன் ஆஜ் ஆப்கோ யாத் திலானே கே லியே சாத்தா ஹூன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். துனியா மே ஆக்யா மாண்ணே வாலா பஹுத் கம் ஹை. நயி ஆக்யா மாண்ணே வாலா ஹி பஹுத் ஜாதா ஹை. இந்த உலகத்துல கீழ்ப்படுகிறவர்கள் மிக குறைவே, கீழ்ப்படியாதவருடைய எண்ணிக்கை மிக அதிகம். ராகாப் உஸ்கே பாரே மே சோச்சி நஹீ ஹை. ராகாபோ அந்த கூட்டத்தை குறித்து என்னவே இல்லை. கியோன்கி வோ லகத்தார் அப்னே கர் மே ஆனே வாலோங்க ஜரூர் பத்லாயி ஹோகி. ஏ இஸ்ரேலியோ கா பரமேஸ்வர் படா ஹை, வஹி பரமேஸ்வர் ஹை, வஹி கர்கே கல்தி ஹோகி. லேகின் கிசி கே மன் மே யே பாத் அவள் மொழித்து மறைத்து வைத்திருந்தாள். ஜீவன் கோ நுக்சான் பஹுஞ்சனே கே ஜகா பர் ஜோக்கிம் கே ஜகா பர் ரக்கே மதத் கர் ரஹி ஹை. தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து அதையும் பொருட்டாம நின்னாமல் அந்த துணிச்சலோடு அதை செய்கிறாள் அவள். அகர் உன்கோ பக்கல்வாத்தி தோ உஸ்கே லியே பஹுத் இனாம் மில்தா. அவர்களை காட்டி கொடுத்திருப்பாள் என்று சொன்னால் அவளுக்கு பெரிய தொகை கிடைத்திருக்கும். பரந்து ஆனால் உஸ்கோ மாலும் ஹோ கயா, அவளுக்கு தெரிய வந்தது ஹமே கிஸ் பாத் கே லியே மான்னா ஹை, கிஸ் பாத் கோ நஹீ மான்னா ஹை. எதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படிய கூடாது. ஆப் சபோங் கே லியே மை பரமேஸ்வர் கே தன்யவாத் தேதா ஹூம். நான் உங்கள் அனைவருக்கும் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்னே ஜப் சுசமாச்சார் சுனாதா அப்னே கோ சோம்பா. நீங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட உடனே ஒப்பு கொடுத்தீர்கள். பரந்து வஹா சுருவாத் தோ ஹுயி, ஆனால் அங்கே ஆரம்பம் உண்டாயிருந்தது. பரந்து அகலே பாத் ஏக் பாத் பைபிள் பதலாத்தி ஹை, ஆனால் அடுத்த ஒரு காரியத்தை வேதம் சொல்கிறது. உஸ்கோ பி அப்னே கோ சோம்பனே கோ அவசியக்தா ஹை, அதற்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. பத்ர செய் பூச்சேங்கே பேதுரு இடத்திலே கேட்டுக்கொள்ளலாம். பகலா பத்ரஸ் தூசரா அத்தியாய கே ஃபிர் சே பூச்சே கோலியேகா. ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரத்தை திரும்ப திரவுங்கள். தேரா பசலைக்கர் மை படுன ஜா ரஹா. 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க இருக்கிறேன். பகலா பத்ரஸ் தே தூசரா அத்தியாய 13ஆம் பத் சே. ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. வஹாம் பர் பத்ரஸ் இன் பாத்தோங்க லிக்கனை கே பகலை இஸ் பாத் கோ லிக்தா ஹை. அங்கே பேதுரு இந்த காரியங்களை எழுதுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை எழுதுகிறார். பிரபு கே லியே மனுஷ்யோ கே டஹராவே ஹரேக் பிரபன் கே ஆதீன் ரஹோ ராஜா கே இஸ்லியே கி வோ சப் பர் பிரதான் ஹை. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அவர் 14 பத்வே படிங்கே 14 வாசிக்கலாம். ஹாக்கிமோங் கே கியோங் கி வே குக்கர்மியோங் கோ தண்ட தேனே அவர் சுக்கர்மியோங் கோ பிரசன்சா கே லியே பரமேஸ்வர் சே பேஜே ஹுவே ஹே. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்னேயும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். வஹாம் பர் 18 பத்மியோ லிக்காக. 18ஆம் வசனத்தில் எப்படி இருக்கிறது? 18 பத. ஹே சேவகோ ஹர் பிரகார் கே பய கே சாத் அப்னே சுவாமியோங் கே ஆதீன் ரஹோ. வேலைக்காரரே அதிக பயத்தோட உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கோனா கோனோன் கே ஊப்பர் ரக்கேகே, அவளுக்கு மேல யார் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இசி பாத் மன் மே ரக்தே பவுலஸ் பத்ரஸ் கே லிக்தா ஹை. இந்த காரியத்தை மனதில் வைத்து பேதர் என்ன எழுதுகிறார்? நா கேவல் உன்கே ஜோ பலே ஹை ஔர் நம்ர ஹை பரந்து உன்கே ஜோ குட்டில் ஹை. நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இஸ் ஜகா மே ஹம்
டக்மகாத்தே ஹே. இந்த இடத்தில் தான் நமக்கு ஒரு தடுமாற்றம். யஹாம் பி ஹமாரா கல்தி கியா ஹோ ஜாதா ஹே. இங்கேயும் நாம் செய்த தவறு என்ன? பரமேஸ்வர் கே ஹாத் ஜோ பீச்சே உஸ்கோ தேக் நஹி பாதே ஹே. தேவனுடைய கரம் பின்னால இருக்கிறதே நாம் பார்க்க கூடாமல் இருக்கிறோம். எரிஹோ கே லோகோ கா ஹாலத் கியா தா? எரிஹோவின் நிலைமை என்ன இருந்தது? பரமேஸ்வர் கே கிரியா குமே தேக் நஹி பாதே ஹே. தேவனுடைய கிரியை அவர்கள் காண முடியாமல் இருந்தார்கள். ஆ சுசமாச்சார் சுன்னே வாலோன் கே ஹிருதய் கைசா ஹே. இன்றைக்கு சுவிசேஷருடைய கேக்கருடைய நிலைமை என்ன? 2000 साल के पहले परमेश्वर ने क्रूस पर जो किया तो उसका देख नहीं पाते हैं. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு செய்த அந்த காரியங்களை இவர்கள் காண முடியவில்லை. यहां इनकी हालत क्या है? இங்க இவர்கள் நிலைமை என்ன? इसके पीछे एक एक जन के पीछे जो उनके ऊपर रखे गए हैं कौन रखा है उसका हाथ को देख नहीं पाते हैं. நல்லவர்கள் அல்லது தலைவர்கள் அவர்களை யார் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாலே என்ன இருக்கிறது என்பதை இந்த ஜனம் காணக்கூடாமல் இருக்கிறது. क्यों आज्ञाकारी नहीं हो पाते हैं? நாம் ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? परमेश्वर ने लोगों का रखा करके मैं देख नहीं पाता हूं. தேவன்தான் ஜனங்களை வைத்திருக்கிறார் என்பதை காணக்கூடாமல் இருக்கிறோம். तो जिस दिन देखते हैं मैं आज्ञाकारी होने में हमें कोई कठिनाई नहीं. இதை எந்த நாளிலே அறிந்து கொள்வோமோ அப்பொழுது கீழ்ப்படியதில் எந்த தடையுமே இல்லை. दूसरी बात को मैं यहां इसलिए कह रहा हूं. நான் இரண்டாவது காரியத்தை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நேக்கவல் பரமேஸ்வர் கே தியாவா சுசமாச்சார் கே லிய ஆக்யாகாரி ரஹனா. தேவனால் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது மாத்திரமல்ல, பரந்து ஹமாரே ஊபர் ரக்கே ஹுவே லோகோன் கே லிய பீ ஹமே ஆக்யாகாரி ரஹனே கே லிய அவசியக்தா ஹே. நம் மேல வைக்கப்பட்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் கீழ்ப்படிய அவசியம் உண்டு. சமய மண் மேரக்தே மைன் ஜல்தி ஜா ரஹா ஹூ. நேரத்தை மனதில் வைத்து கொஞ்சம் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். ஔர் எபிசியோன் கி பத்ரி 6 அத்தியாயம் மே ஆசிஸ் கா எக் மூல் பாத் கோ பவுலஸ் லிக்தா ஹே. அபே அப்படியே எபேசியர் 6வது அதிகாரத்திலே ஆசீர்வாதத்தின் ஒரு அடிப்படையின் காரியத்தை அவன் எழுதுகிறான். 6 அத்தியாய எபிசியோன் கி பத்ரி 6 அத்தியாய பகலே பஸ் லைக்கர் தேக்கेंगे. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஹே பாலகோ प्रभु में अपने माता पिता के आज्ञाकारी बनो. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். क्योंकि ये उचित है. இது நியாயம். और दूसरे तीसरे पद को भी देखेंगे. இரண்டாம் மூன்றாம் வசனத்தையும் பார்க்கலாமா? अपनी माता और पिता के आदर कर ये पहली आज्ञा है जिसके साथ प्रतिज्ञा भी है. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் பிறகு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கண்ணம் பண்ணுவாய் என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை. அதனோடு இணைக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். ஜீவித் ரஹோகே. நீ இந்த பூமியிலே அநேக நாட்கள் வாழ்ந்திருப்பாய். மா பாப் கோ परमेश्वर की बातों को मानने के लिए मना करने का अधिकार नहीं दिया गया है. ஆனால் பெற்றோருக்கு தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்ப சொல்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இல்லே பகலே அத்தியாயமே பகலே பத்மே லிக் தியா சே அத்தியாய பகலே பத்மே லிக் தியா பிரபு மே தும் மானோ. ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிரபு கே நாம் கே ஸ்துதி பிரசன்சா ஹோ. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மைனே பஹலே கா சுசமாச்சார் கா ஆக்யா நஹி மான்னே வாலே பாயே ஜாதே ஹே. நான் முதலாவது சொன்னேன் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் காணப்படுகிறார்கள். தூஸ்ரே அதிகார் கே ஆதீன் மே நஹி ரஹனே வாலோன் கோ மைனே திகாயா. இரண்டாவது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிகிறவ கீழ்ப்படியாதவர்கள் ஆக்யா மாதா பிதா கே லிய ஆக்யாகாரி நஹி ரஹனே வாலோன் கோ திகாயா. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லி இங்கே காரியம். லேகன் ஆக்ரி மே கடைசியிலே பிரபு கா ஆக்ரி ஆக்யா ஹே ஜகத் கே அந்த தக் யே சுசமாச்சார் சுனானா ஆப்கே லிய மேரே லிய தியா வா கமாண்ட் ஹே ஆக்யா ஹே. உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அது ஒரு பெரிய கட்டளை. அது என்ன? இந்த சுவிசேஷம் பூமியின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். உஸ் பாத் கே லிய மேரா யோக்யதான் கியா ஹே. அந்த காரியத்துக்கு நான் செலுத்தப்பட வேண்டிய காரியம் என்ன? சுசமாச்சார் ஆகே ஃபைல்னே கே லிய மேரே லிய கியா ஜிம்மேதாரி தி கை ஹே. இந்த சுவிசேஷம் பரம்புவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? உஸ்கே லிய மை கித்னா ஆக்யாகாரி ஹூ. அதற்கு நான் எவ்வளவாய் கீழ்ப்படிந்திருக்கிறேன். பிரபு கே நாம் கே ஸ்துதி மகிமா ஹோ. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. सुबह के समय में இந்த காலை வேளையில आप और हमसे प्रभु सीधा पूछने के लिए चाहता. உங்களிடத்தில் என்னிடத்தில் தேவன் நேரடியாக கேட்க விரும்புகிறார். क्या प्रभु मुझे आज्ञाकारी रखने वाला करके गिन सकता है? தேவன் என்னையும் உங்களையும் இவன் கீழ்ப்படுகிறவன் என்று சொல்லி எண்ண முடியுமா?
ஆக்யா ந மன்னே வாலா கர்க்கே கின் சக்தா, அல்லது இவன் கீழ்ப்படியாதவன் என்று சொல்லி தேவன் சொல்லிவிடுவாரா? ந ஆக்யா மன்னே வாலோன் கே லியே பாரி நியாய ரக்கா கயா ஹை, கீழ்ப்படியாதவர்களுக்கு பயங்கரமான நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபு கே நாம் கே ஸ்துதி மகிமா ஹோ, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமியோ மே ஏக ஔர் பத் கோ மே திகா கே மை அந்த் கர் ரஹா, ரோமரிலே ஒரு வசனத்தை காண்பித்து நான் முடிக்கிறேன். அவ் தூஸ்ரா அத்யாய், இரண்டாவது அதிகாரத்திலே, ரோமியோ தூஸ்ரா அத்யாய் 7 ஔர் 8 பத் கோ தேகேங்கே, ரோமர் இரண்டாவது அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். ஜோ சுகர் மே ஸ்திர் ரஹேகர் மகிமா ஔர் ஆதர் அவர் அமர்த்தா கி கோஜ் மே ஹே உனே வோ அனந்த ஜீவன் தேகா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பரந்து ஆனால் ஜோ விவாதி ஹே சத்திய கோ நை மான்தே வரன் அதர்ம் கோ மான்தே ஹே உன் பர் க்ரோத் அவர் கோப் படேகா. சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுத்துகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். கித்தனை லோ துனியா மே நாம் மாண்மைக்கு சலத்தே ஆக்யாக்காரி நைரன்கள் சலத்தே இஸ் மகான் பிரக்கோப் கேலியே அப்னே கோ தயார் கர் ரஹே. இத்தனை பேர் இந்த உலகத்திலே கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே, கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே இந்த உக்கிர கோபு அக்கினிக்கு ஆளாய் இருக்கிறார்கள். இஸ் மேஜ் கே பாஸ் ஆனே கே பஹலே அப்னே கோ தோடா சா ஜான்சே, இந்த பந்திக்கு முன்பதாக வருவதற்கு முன்பதாக கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து அறிவோம். மேரே கிரியா கே சல்தே பரமேஸ்வர் கே ராஜ் கே படௌத்ரி ஹோ ரஹி ஹே யா நஹி, என்னுடைய கிரியை நிமித்தமாக தேவ ராஜ்யம் விரிவடைகிறதா அல்லது இல்லையா? ஏக் பாத் கோ மை மேஜ் கே பாஸ் ஆனே கே பஹலே மை யாத் திலானே கே லியே சாத்தா ஹூன். ஒரு காரியத்தை இந்த பந்திக்கு முன்பதாக வருவதற்கு முன்பு நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமியோ 5வது அத்தியாயம் மே உஸ் பாத் கோ பவுலஸ் யாத் திலாத்தா ஹை, ரோமர் 5வது அதிகாரத்தில் பவுல் இந்த காரியத்தை நினைப்பூட்டுகிறார். 19வது பத் மே 19வது வசனத்தில், ஏக் மனுஷ் ஆக்யாக்காரி ந ஹோனே கே சல்தே சாரே பிருத்திவி கே லோக் பாபி டஹரே பரந்து தூஸ்ரே ஆதாம் ஏசு ஆக்யாக்காரி மிருத்யு தக் ஹோனே கே சல்தே பஹுத் லோகோன் கோ தர்மி டஹரானே கே லியே ராஸ்தா கோல் தியா. அன்றைய முறை மனுஷனாகிய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவர் அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு ஆக்யாக்காரி ஹோனே கே சல்தே தாடனா பாயா டண்டா பாயா மாரா கயா பரந்து உஸ்கோ மன் மே ஏக் ஹி பாத் ரஹி மை பஹுதோ கே லியே ஆஷிஷ் கா காரண் ஹோனே கே லியே இஸ் ராஸ்தா அகர் பரமேஸ்வர் ரக்கா ஹை மை இஸி மே ஹி சலுங்கா. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினாலே அவர் மேலே அடிகள் விழுந்தன, காயப்பட்டார், துக்கப்பட்டார், கஷ்டப்பட்டார். ஆனால் ஒன்று அவருக்கு தெரியும், இந்த காரியத்தை நான் சகிப்பதினாலே கீழ்ப்படிந்ததினாலே அநேகருக்கு வரப்போகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் மாறி போவேன். நான் எந்த தீர்மானம் எடுத்தாலும் சரி, கியா மேரா துக்கோ மை மன் மே ரக்கே மை மாம்ஸ் கி தசா மே சோச்தா ஹூன், நான் துக்கத்தை மனதில் வைத்து நான் மாம்சத்துக்குரிய அந்த காரியத்துக்குள்ளே போகிறேனா? யா மேரே கதம் கே சல்தே அநேக லோகோ கோ மை ஆஷிஷ் கா ராஸ்தா மே லே ஆதா ஹூன், அல்லது இதே துக்கம் அல்லது பாடுகளை வைத்து இன்னொரு சிந்தை, என் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்துக்குள்ளாக்கப்படுகிறார்களே என்று என்னை நான் அதை சகித்து விடுகிறேனா? ஆப்கே ஆக்யாக்காரி ஹோனே கே ஜீவன் அநேகம் கோ ஆசீர்வாத் மே லே ஜா சக்தா. நீங்கள் கீழ்ப்படுகிற அந்த காரியங்கள் இருக்கிறதே அது அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நேராய் தள்ளிவிடும். ஆக்யாக்காரி ஹோனே கே காரண் கீழ்ப்படியாமல் இருந்தாலோ ஆப்கே ஜீவன் மே அந்நிய லோகோன் கே லியே ருக் காரண் பண்ணே, உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு இடர்தலுக்கு ஏதுவான வாழ்க்கையாய் மாறி போகும். சிறிஜுக்காய் நாம் தலையை தாழ்த்துவோமா?